ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு தெரியுதா? பொங்கல் டைமில் நம்ம வாசலில் பொங்க பூ கட்டுவோம், அதாவது பொங்க காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த பூவை எடுத்து கட்டுவோம. இது கூட மாவிலையும் சேர்த்து மற்ற பூக்களையும் சேர்த்து கட்டுவோம். இது பேர் பொங்க காப்பு. ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த பூ பார்த்தீங்கன்னா சிறுக்கன் பீழை பூன்னு அழைப்போம், பொங்க பூன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. இந்த பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெடிசன் வேல்யூ நிறைஞ்ச பூ. இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பூ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த பூவை கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. இது வெள்ளை நிற பூக்களாக கொடுத்துருக்கும். இந்த பூக்களை வந்து நீங்கள் அந்த சமூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். இலை, தண்டு, பூனு எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூவை நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால அப்படியே சேர்த்துருக்கேன். 3 டம்ளர் தண்ணி இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கணும். வடிகட்டி அதாவது நல்லா கொதிச்சு அது பாதியாக சுண்டுனதுக்கப்புறமா வடிகட்டி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். வடிகட்டி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நம்ம தேன் சேர்த்துக்கலாம். சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹெர்பல் இது குடிக்கிற ஒரு ஃபீலே இருக்காது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த டீ பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்தவங்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். வராமல் இருக்கிறதுக்கு இதை ப்ரிகாஷனாக எடுத்துக்கலாம், அக்கேஷ்னலி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. அலோபதி மெடிசன் சாப்பிட்றவங்க டாக்டரோட சஜஷன் படி எடுத்துக்கோங்க.